குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ரோஸ் பூத்துருக்கு. எதுக்குன்னு வாங்க பார்க்கலாம். ரோஸை பார்த்தீங்களா? இன்னைக்கு எவ்வளோ டெக்கரேஷன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? ப்ளேஸ்லாம் செமல்ல. சாமி இன்னைக்கு சாமிக்கு நம்ம சமைச்சு அன்னதானம் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். உள வச்சு தண்ணி ஊற்றியாச்சு. அரிசி கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி செம்மையாக காஞ்சிச்சு பார்த்தீங்களா? இப்போ அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சு பார்த்தீங்களா? அரிசி போட்டதுக்கப்புறம் எப்படி உள குதிக்குது பாருங்க காஞ்சி. அதுக்கப்புறம் சாமி இறக்கி வடிச்சிடலாம். நல்லா வெந்துச்சு. இப்போ காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கழுவிக்கலாம். நம்ம மோட்டில் இருந்து தண்ணி எப்படி ஊற்றுது பார்த்தீங்களா? அதை ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்துப்போம் எல்லா காயும். பாருங்க இப்போ காய் வேறு லெவலில். எல்லா காயும் இப்போ பரப்பை கிடஞ்சி அடுத்த போத்திக்க பாருங்க எப்படி கொதிக்கணும். இப்போ எல்லா காயும் ரெடி ஆயிடுச்சு. சோறும் வடிச்சாச்சு. இப்போ பருப்பை இறக்கிட்டு அடுத்து எண்ணெய் வச்சு வெங்காயம் எண்ணெய் ஊற்றி எல்லா காயும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிட்டு அது நம்ம வச்சுருந்த பருப்பை எடுத்து அதை ஊற்றிடுவோம். ஊற்றியாச்சு. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கொதிச்சிச்சு. அதில் ரெண்டு மல்லித்தலை போட்டால் டேஸ்ட்டாக இறக்கிடலாம். அடுத்து எண்ணெய் வச்சு எண்ணெய் ஊற்றி உருளைக்கிழங்கு போட்டு உப்பு மசாலா எல்லாம் போட்டாச்சு. பார்த்தீங்களா இரும்பெல்லாம் எப்படி ஓடுதுங்க? எப்படி இரும்புன்னு ஓடுதுங்க பாருங்க. இப்போ நாளையில் ஆர்த்து அன்னதானம் போடுவோம். வாங்க பாப்பா வந்துட்டாங்க. ரோஸ் சாமிக்கு வச்சாச்சு. நம்ம பரிசு ரோஸ். இப்போ சாமிக்கு நம்ம சாப்பாடு போடலாம். சாப்பாடு போட்டாச்சு பார்த்தீங்களா? சுட சுட சாம்பார் ரெடி. சாம்பார் வேற லெவல் சார். அடியல் சாம்பார். சாமிக்கு சாம்பாரும் வச்சாச்சு. இப்போ வேறு உருளைக்கிழங்கு வச்சதே வச்சிடலாம். சாமிக்கு வச்சது எறும்பு சாப்பிடுது பாருங்க. உருளைக்கிழங்கும் வச்சாச்சு. எல்லாம்